ஏய் எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏ சாப்பிட்டீலா? ஏ சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. வீடியோ பார்த்தா மறக்காமல் அழுத்தணும், சப்ஸ்கிரைப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாமா? நான் பிரசாந்த், வெல்கம் டு கேஎம் ஸ்குவாட். ப்ரொடியூசர் சார் பற்றி நம்ம வந்து பேசி ஆகணும். யார் ப்ரொடியூசரா? மீரா மித்துனையே வச்சு படம் எடுக்கிற தைரியம் அவருக்கு தாங்க இருக்கு. மீரா மித்துனை வச்சு படம் எடுக்கிற ஒரு தில்லனால என்னம்மா இது? நான் சொல்கிறது நீயும் சொல்லுகிறீங்க. அது சரி, அப்போனா தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பண்ணுகிறீங்க. இருந்தாலும் அவரோட ஃபியூச்சரை பற்றி கொஞ்சம் கருத்தில் கொண்டிருக்கலாம். அவர் வீதிக்கு வர்றதுங்கிறது விதி, அதை யாரால மாற்ற முடியும்? கைத்தட்டல் தானே, தட்டிடுவோ தட்டிடுவோ, கை கொட்டி சிரிப்பார்கள். அந்த வைப் இப்பே வந்துருச்சு. தமிழ்நாட்டில் தமிழ் பொண்ணுக்கு எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போகும்னு சொல்லி என்னை இறக்கியிருக்காரு. அதுக்கே வந்து நான் என்னோட தரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு பேர் தரம் தாழ்ந்து இல்லைங்க மேடம், சிரம் தாழ்ந்துன்னு சொல்லுவாங்க. வீணாக என் சிரத்துக்கு உள்ளாகாதீர்கள். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஹிட் ஆகும். அதாவதுங்க மேடம், முதல்ல படம் ரிலீஸ் ஆகணுங்கோ, அதுக்கப்புறம் தான் அந்த படம் ஹிட் ஆகுதா இல்லையான்னு யோசிக்கோணுங்க மேடம். இப்படி ஓசில மைக் கிடைக்கிறதுக்காக கண்டத்தில் பேசி போடக்கூடாதுங்க மேடம். எல்லா விதமான மக்களுக்கான ஒரு படத்தை வந்து நம்ம ப்ரொடியூசரும் டைரக்டரும் கொடுக்குறாரு. கேமராவை நிறுத்தியா? ஜூம்போ ஜூம்போ. யார் இந்த முண்டா பணியின் போட்ட முயல் குட்டி? படம் பார்க்கலாம் போல இருக்கேன். இவங்க என்ன ரோல் பண்ணுறாங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். டே, போஸ்டர் ஓட்டுறதுக்கு கம் ரெடி பண்ண சொன்ன, ரெடி பண்ணிட்டியா? படம் ஹிட்டு மேடம், மீரா மித்து மேடம், நான் போஸ்டர் அடிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, படம் ஹிட்டு. மீரா மித்துங்கிறது தமிழ் செல்வி, மிக அருமையான பொண்ணு. அருமையான பொண்ணு தான், என்ன கொஞ்சம் வாயில தான் புண்ணு. மீண்டும் மீண்டும் இந்த படத்தின் மூலம் மிக வெற்றி பெற்று இன்னும் பல படங்கள் வெற்றிவாக சூட, வெற்றிவாகலாம் சூடுவாங்க. கொஞ்சம் வீட்டை முடி, சாவி எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிங்க. அதாவது கெட்டப்பா இருந்தாலும் சரி, செட்டப்பா இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும். அந்த வகையில காத்து கருப்பு என்கின்ற ஒரு சகாப்தம் ஒரு புது கெட்டப் போட்டிருக்காரு, அதை பாரு. இந்த கெட்ட புலை என்ன நீ கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை கேஸ் வேணாலும் கொடு, ஆனா நான் மாறு இடத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆக போறதில்ல. டேய், பிக்க முடியாத பீசா, பிச்சைக்காரங்க கெட்ட போட்டு பிச்சைக்காரங்களை அசிங்கப்படுத்திட்டா நீனே. நாளை பின்னா அவங்க எப்படி கௌரவமா பிச்சை எடுப்பாங்க? காத்து கருப்பு எங்க வேஷத்தை போட்டான்னு சொல்லிட்டு அவங்க கண் கலங்கிட மாட்டாங்க. பாருங்க, இந்த கங்கனேஸ்வரபுர கோயில தான் நான் இப்போ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஹாய் சொல்லுங்க பாட்டி. டேய், அந்த தாயே பாவம், அங்கே உட்காந்து கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் ஹாய் சொல்ல சொல்றியாடா? ஏன்டா அருவி கிட்ட அண்டாட்டிக்கு அவிச்ச முட்டை, கொஞ்சம் சும்மாடுறா. நீ டென்ஷன் ஆனா மட்டும் போதும், நான் எத்தனை கெட்டப்போ நான் போடுவேன், தலைமுறையிலேயே சுத்துவேன். டேய், நீ தலைமுறையோட சுத்துறா ஓகேடா, இந்த மூஞ்ச மறைக்க மாட்டிய, அப்பப்போ வீடியோ போட்டு டென்ஷன் படுத்துறிய. நீ ஐயா இதில் கொஞ்சம் போடுங்க ஐயா, என் பேர் காட்டு கருப்பு கலை இல்லை. ஒரு ஹாய் சொல்லுங்க. கருமட்டா, இவன் காட்டில் இருந்தால் ஆய் இருக்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்கான், இங்கே வந்தால் எல்லாத்தையுமே ஆய் சொல்லு ஆய் சொல்லுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஏங்க இவனுக்குலாம் ஏங்க பிச்சை போடுறீங்க? இவன் தான் மொபைல் வச்சிருக்கான்னு தெரியுதுல, அங்கே ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு போடலாம்ல. ஐயா என்னது போர் அடிக்குதுன்னு? பாட்டிமா, இவனை போலீஸ் தேடுது பாட்டிமா, அவன் மாறு வேஷத்தில் இருக்கான், அவனை பிடிச்சி கொடுங்க பாட்டிமா. இந்த போலீஸ்லாம் தேடல, நான் மாறு வேஷத்துலாம் இல்லை. சாப்பிட்டு 7-8 நாள் ஆச்சுங்க ஐயா, 2 மாதம் ஆச்சுங்க ஐயா, பேசுங்க ஐயா, சாப்பிட்டு 6 மாதம் ஆச்சுங்க ஐயா, 2 வருஷம் ஆச்சுங்க ஐயா. அடே கர்ப்பமான கம்பளி பூச்சி, ஏண்டா ஒரு மனுஷன் உருட்டலாண்டா? உருட்டு கட்டையை வச்செல்லாம் உருட்டக்கூடாதுடா, 2 வருஷம் எப்படிடா சாப்பிடாம இருக்க முடியும்? அம்மா அம்மா, வண்டி டியூ கட்டணுமா, காசு கொடுமா? என்னது வண்டி டியூ கட்டணுமா? ஏ ஷாவமில் போய் பிச்சடியில் போய் ஓ பிச்சை தான் எடுக்கிறானோ அவன். 2000 பொண்ணா, போடுங்கய்யா போடுங்கய்யா போடுங்கய்யா, சாமி ரொம்ப நன்றி சாமி. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு, நீ உண்மையிலே பிச்சை எடுக்க தான் வந்தியா? ஏதாவது கொடுப்பா தம்பி, முட்டாய் வாங்க வச்சிருக்கீங்களோ அப்பாட்ட வாங்கி கொடு சாமி, பாக்கெட்டில் இருக்கிறத எடு தம்பி, அந்த அண்ணா கிடைக்கிச்சு. அட்டா பாவி, அருணா கயிறை கூட விட்டு வைக்கப்பட்டியாடா? சரி ஓகே, இந்த வினோத விண்வெளி சுண்டலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம், பை.